हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम्ब पाक पोरदु 11 सीबीएसई मैथ्स चैप्टर 2 रिलेशंस अंड फंक्शंस अदुल उल्ल एग्जांपल्स 1 2 3 4 5 अंड 6 चैप्टर 2 रिलेशन अंड फंक्शंस एग्जांपल्स कुल पोरदुक्कु मुन्नाडी सिल बेसिक्स दा नम्ब पाक पोरोम फर्स्ट वंदु कार्टेशियन प्रोडक्ट कार्टेशियन प्रोडक्टना एन्नन्ना गिवन टू नॉन एम्प्टी सेट्स पी एंड क्यू द कार्टेशियन प्रोडक्ट P cross Q is the set of all ordered pairs of elements from P and Q. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும்னாலே முதல்ல ரெண்டு செட்டு தேவை. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டை நான் P-ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு செட்டை Q-ன்னு எடுத்துக்கிறேன். அதையும் எப்படி எடுக்கணும்னா நான் எம்டி செட். நான் எம்டி செட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு செட்டை எடுக்கிறோம்னா அந்த செட்டுக்குள்ளே ஏதாவது எலமெண்ட்ஸ், இப்போ P நான் எடுக்கிறேன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுக்கணும், எம்டியாக எடுக்கக்கூடாது. அதுதான் டூ நான் எம்டி செட்ஸ் P அண்ட் Q. இந்த கார்டீஷியன் ப்ராடக்ட்டை எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம்னா பி கிராஸ் கியூ, இப்படி தான் வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட் டினோட் பண்ணுவோம். அதை எப்படி வந்து எழுதுவோம் அப்படின்னா இஸ் த செட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டர்ட் பேராக எழுதுவோம். ஒரு ஆர்டர்ட் பேர் எங்கே இருந்துன்னா பியிலேருந்து கியூ உள்ள எலமெண்ட்ஸை ஒரு ஆர்டர்ட் பேரில் டினோட் பண்ணுவோம். தட் இஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்னா இப்போ பிங்கிறது ஒரு செட், கியூங்கிறது ஒரு செட், பி கிராஸ் கியூன்னு எடுத்தேன்னா பி கமா கியூ, வேர் பிங்கிறது என்னென்னா கேபிட்டல் பி, அதாவது கேபிட்டல் பியில் பிங்கிற ஒரு செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட்டு. அதே மாதிரி கியூங்கிறது எதுனா கேபிட்டல் கியூவில் உள்ள ஒரு எலமெண்ட்டு. இது ரெண்டையும் ஆர்டர் பேரில் எழுதுவோம். இப்படி தான் பி கிராஸ் கியூ எழுதுவோம். இதுதான் கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். இதிலே எனக்கு வந்து இன்னொரு கேஸ் அரைவாகும். அதாவது ஏதாவது ஒரு செட்டை நான் எம்டியாக சப்போஸ் எடுத்துட்டேன், இப்போ பிங்கிறது வந்து எம்டி ஆகிடுச்சு, கியூவில் மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய பி கிராஸ் கியூவும் எம்டி செட்டாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டீஷியன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் என்ன எடுத்துருக்கிறேன், செட் ஏங்கிறது A1, A2, செட் பிங்கிறது B1, B2, B3 இப்படின்னு நான் ஒரு ரெண்டு செட் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கு நான் கார்டீஷியன் ப்ராடக்ட் பார்க்கணுன்னா A கிராஸ் B எழுதுவோமா? அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட்டோடு நான் வந்து பேர் பண்ணணும், ஆர்டர் பேர். அப்போ ஃபஸ்ட்டு A1 மட்டும் எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த மூணு எலமெண்ட்ஸோடையும் ஆர்டர் பேர் பண்ணணும். அப்போ A1, B1, அடுத்தது A1, B2, அடுத்தது A1, B3. அதே மாதிரி A2 எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த எலமெண்ட்ஸோட பேர் பண்ணணும். அப்போ A2, B1, A2, B2, A2, B3 இதுதான் வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு வந்து யூனியன். இப்போ யூனியன்னா என்னென்னா ஒரு ரெண்டு செட்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரே செட்டாக எழுதுவோம், அதுதான் யூனியன். ரெண்டு செட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் யூனியன். யூனியன்னா வந்து ஆறுன்னு கூட சொல்லலாம். யூனியனை வந்து இப்படி தான் நம்ம வந்து போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன், 1, 2 நான் எடுத்திருக்கேன், பிங்கிற ஒரு செட் 2, 3 எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஏ யூனியன் பி ஃபைன் பண்ணும். யூனியன்னா வந்து ரெண்டு செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே இதாக எழுதுறது. அப்போ ஏ யூனியன் பி, ஏல உள்ள என்னது 1, 2, அப்போ 1, 2 எழுதியாச்சு. பியில் வந்து 2, 3 ஆல்ரெடி 2 எழுதியிருக்கனால மறுபடியும் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ டோட்டலாக எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3 தான் இருக்குது. தேர்ஃபோர் 1, 2, 3. அதே மாதிரி இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்டில் உள்ள ஒரு காமன் எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும், அது பேர் தான் இன்டர்செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அதே எக்ஸாம்பிளை தான் நான் எடுத்துக்கிறேன், 1, 2 எடுத்துக்கிறேன், அதே மாதிரி பி வந்து 2, 3 எடுத்துக்கிறேன். இதுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்துலேயுமே உள்ள ஒரே காமன் எலமெண்ட் 2 மட்டும்தான். அப்போ 2 தான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 1, பேஜ் நம்பர் 32. இஃப் எக்ஸ் பிளஸ் 1, Y-2 3, 1 ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். இப்போது ரெண்டு ஆர்டர் பேர் கொடுத்து அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம எக்ஸும் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். சின்ஸ் த ஆர்டர் பேர்ஸ் ஆர் ஈக்குவல், த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா என்னென்னா ரெண்டு ஆர்டர் பேர் ஈக்குவல்னு கொடுத்தப்போ அதுக்கு உள்ள கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது எக்ஸ் பிளஸ் 1 வந்து எதுக்கு ஈக்குவல், கரஸ்பாண்டிங்காக உள்ள 3. அதே மாதிரி Y-2 எதுக்கு ஈக்குவல், கரஸ்பாண்டிங்காக உள்ள 1. அதான் இங்கே எழுதியிருக்கேன், எக்ஸ் பிளஸ் 1 = 3. தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த 1 இங்கிட்டு போணுச்சுன்னா -1 போவோம். அப்போ 3 - 1 = 2. தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ 2. அதே மாதிரி Y-2 = 1, Y = இந்த -2 இங்கிட்டு போணுச்சுன்னா +2 போகும். அப்போ உங்களோட வேல்யூ வந்து Y = 3. Example 2, if P equal to set of all A, B, C and Q equal to set of all R, form the sets P cross Q and Q cross P. Are these two products are equal?
இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு செட் கொடுத்துட்டு அந்த ரெண்டு செட்டுக்கும் என்ன ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பி கிராஸ் கியூவும் கியூ கிராஸ் பியும் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ரெண்டோட ப்ராடக்ட் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து பி கிராஸ் கியூ எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை அதாவது பியில் உள்ள ஒரு எலமெண்ட்டையும் கியூவில் உள்ள ஒரு எலமெண்ட்டையும் ஆர்டர் பேர் பண்ணுவோம். அப்போது ஏ கமா ஆர், நெக்ஸ்ட் வந்து பி கமா ஆர், அடுத்து சி கமா ஆர், ஏன்னா பி டு கியூ ஃபர்ஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கியூ டு பின்னு சொல்லியிருக்காங்க கியூ கிராஸ் பி. அப்போ கியூ கிராஸ் பின்னா கியூலேருந்து பீக்கு, அப்போ ஆர்கமா ஏ, நெக்ஸ்ட்டு ஆர்கமா பி, அப்புறம் ஆர்கமா சி. இப்போது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு எலமெண்ட்டில் அது ஈக்குவலாக இல்லைனாலுமே அதோட ப்ராடக்ட் ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிடலாம். இங்கே வந்து எதுலேயுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ நான் ஒன்றை மட்டும் சொல்லிட்டு டேரெக்டாக வந்து அது நாட் ஈக்குவல்னு சொல்ல போகிறேன். அப்போ ஏக்கமா ஆர் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் பாருங்கள், ஏக்கமா ஆர் நாட் ஈக்குவல் டு ஆர்கமா கே ஏ, தேர் ஃபோர் பி கிராஸ் கியூ நாட் ஈக்குவல் டு கியூ கிராஸ் பி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3, லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3 அண்ட் பி ஈக்குவல் டு 3, 4 சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 4, 5, 6 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணோம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஒன் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, தேர்ட் ஒன் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஃபோர்த் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போது சொல்யூஷன் ஏங்கிறது இப்படி கொடுத்துருக்காங்க, பிங்கிறது இந்த செட் கொடுத்துருக்காங்க, சிங்கிறது இந்த செட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பி இன்டர்செக்ஷன் சி எழுத போகிறேன். பி இன்டர்செக்ஷன் சினாலே இன்டர்செக்ஷன்னாலே காமன் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதணும்னு சொன்னேன். அப்போது பிங்கிறதுனா 3, 4 இன்டர்செக்ஷன், சிங்கிறது 4, 5, 6 இப்போது இது ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலமெண்ட் 4 மட்டும்தான். அப்போது எனக்கு பி இன்டர்செக்ஷன் சினா கிடைக்கிறது 4 மட்டும்தான். அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, இதுதான் நம்ம வந்து ஃபைண்டிங்கு. அப்போது பி இன்டர்செக்ஷன் சியோட ஏ கிராஸ் கொடுக்கணும். அப்போது ஏ என்ன 1, 2, 3 கிராஸ் 4. இப்போது ஏ கிராஸ் பி இதை பண்ணோன்னா, சாரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இதை பண்ணோன்னா அப்போது 1, 4, 2, 4, 3, 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப் டிவிஷன் என்னென்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. முதல்ல ஏ கிராஸ் பினா என்னன்னு ஃபைன் பண்ணணும், அடுத்து ஏ கிராஸ் சினா என்னன்னு ஃபைன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியை பண்ணேன்னா ஏங்கிறது இது கிராஸ் பி, இதை பண்ணேன்னா 1, 3, 2, 3, 3, 3 1, 4, 2, 4 அண்ட் 3, 4 கிடைக்கும். அடுத்தது ஏ கிராஸ் சியை பண்ணேன்னா எனக்கு 1, 4, 1, 5, 1, 6, 2, 4, 2, 5, 2, 6, 3, 4, 3, 5, 3, 6 கிடைக்கும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணும், இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்ஸ். அப்போது இதுலேயும் இதுலேயும் என்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். த 1, 4 அடுத்தது 3, 4 இருக்குது, அடுத்து 2, 4 இது மூணு மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் என்ன கிடைக்கும்னா 1, 4, 2, 4 அண்ட் 3, 4 சப் டிவிஷன் 3 ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட்டு பி யூனியன் சினா என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். பிங்கிறது 3, 4 யூனியன் 4, 5, 6 இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் யூனியன். தெர்ஃபோர் கம்பைன் பண்ணி எழுதுனேன்னா 3, 4, 5, 6 கிடைக்கும். அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏங்கிறது என்னென்னு எழுதிட்டேன், கிராஸ் பி யூனியன் சிங்கிறது 3, 4, 5 இப்போது இது ரெண்டுத்துக்கும் கார்டீஷியன் ப்ராடக்ட் எடுத்தோன்னா 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 3, 3, 3, 4, 3, 5 அண்ட் 3, 6 கிடைக்கும். இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. அடுத்தது சப் டிவிஷன் 4 என்னென்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து செகண்ட் சப் டிவிஷனுக்கு ஃபைன் பண்ணும்போதே ஏ கிராஸ் பினா என்ன ஏ கிராஸ் சினா என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கணும், அதாவது ரெண்டுத்தோட எலிமெண்ட்ஸையும் மொத்தமாக கம்பைன் பண்ணால் இந்த சம் ஓவர் ஆகிடும். தெர்ஃபோர் 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6 இதுதான் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4, இஃப் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2 ஃபார்ம் த செட் பி கிராஸ் பி கிராஸ் பி. இப்போது பி கிராஸ் பி கிராஸ் பி இதுதான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். பிங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுத்துப்போம், பி கிராஸ் பி முதல்ல எடுத்து கண்டுபிடிப்போம். இப்போ 1, 1, 2 கிராஸ் 1, 2 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் கார்டீஷியன் ப்ராடக்ட் எடுத்தோன்னா 1, 1, 1, 2 அடுத்து 2, 1, 2, 2
இப்போ அடுத்தது மூணுத்துக்கு எடுக்க போகிறோம். அப்போ பி கிராஸ் பி கிராஸ் பி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பி கிராஸ் பிக்கு கண்டுபிடிச்சது என்ன? இதோ இது கிராஸ் பி என்ன 1,2. தெர்ஃபோர் 1,1. இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ஆர்டர் பேர் பண்ணும். அப்போ 1,1,1. அடுத்தது 1,1,2. மறுபடியும் 1,2,1. 1,2,2. 2,1,1, 2,1,2, 2,2,1, 2,2,2. இதுதான் வந்து பி கிராஸ் பி கிராஸ் பி. எக்ஸாம்பிள் 5. இஃப் ஆர் இஸ் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், வாட் டூ த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆர் கிராஸ் ஆர் அண்ட் ஆர் கிராஸ் ஆர் கிராஸ் ஆர் ரெப்ரசன்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் கிராஸ் ஆர்னால் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அதே ஆர் கிராஸ் ஆர் இப்படி மூணு ஆர் வந்துச்சுன்னா இது ட்ரிப்லெட்னு சொல்லுவோம், த்ரீ வரனால. இப்போ இந்த ட்ரிப்லெட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஆருங்கிறது என்ன? ஒரு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எப்படி எழுதுவேன்? ஆர் கிராஸ் ஆர் ஒரு ஆர்டர் பேர். நம்ம வந்து டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினிஷன் அதே மாதிரி தான். ஆர் கிராஸ் ஆரை நான் வந்து ஆர்டர் பேராக எழுதுனேன்னா எக்ஸ் கமா ஒய், வேறு எக்ஸும் ஒய்யும் ஒரு ரியல் நம்பர். இப்போது இது ரெண்டு ஆர், எக்ஸு ஒய், அப்போது ரெண்டு குவாடினேட், அப்போ இன் டூ டைமென்ஷனல் ஸ்பேஸ், அப்போ விச் ரெப்ரசன்ட் த குவாடினேட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் டூ டைமென்ஷனல் ஸ்பேஸ். டூ வந்தனால எக்ஸு ஒய்ங்கிறது ஒரு டூ டைமென்ஷனல் ஸ்பேஸ். அதே மாதிரி ஆர் கிராஸ் ஆர் கிராஸ் ஆர் எடுத்தேன்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட், வேர் எக்ஸ் ஒய் இசட் ஆர் இன் ரியல் நம்பர்ஸ், பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். இப்போது இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அது டூ டைமென்ஷனல் ஸ்பேஸ்னால் இது த்ரீ இருக்கனாலே த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இசட் ஆக்சஸ், அப்போ த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ், த குவார்டினேட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ். எக்ஸாம்பிள் 6. இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கமா கியூ பி கமா ஆர் எம் கமா கியூ எம் கமா ஆர், ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஏங்கிறது எப்படி எழுதியிருக்கேன்? பி கமா எம் பி கமா என், அதாவது செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸை மட்டும் பாருங்கள், இதானே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, பியும் எம்மும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏ, அப்போ பி எம் மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ பி கமா எம். அதே மாதிரி பி ஈக்குவல் டு கியூ கமா ஆர், செட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் எல்லாம் பாருங்கள் கியூஆர் கியூஆர், அப்போ கியூஆர் மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு, தேர்ஃபோர் கியூ கமா ஆர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.